வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ள இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கை மக்களுக்கான கோவிட் தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல். ராஜாங்க அமைச்சருக்கு ஏற்பட்ட மாற்றம். நாடு முழுவதும் மின்சார விநியோகம் இன்று தடைபடும். நாட்டு மக்களுக்கு மீண்டும் பேரடியாக மாறியுள்ள விடயம். நாட்டின் பல பாகங்களிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம். ஒமிக்ரோனின் புதிய துணை திரிவு ஆபத்தானது ஆய்வில் வெளியான தகவல். இலங்கையில் செலுத்தப்படும் சில கொரோனா தடுப்பூசிகள் சில நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வோருக்கு 4வது தடுப்பூசி டோஸை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. சில நாடுகள் சினோஃபார்ம் தடுப்பூசியை கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமான வைத்தியர் அசில குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சினோஃபார்ம் தடுப்பூசியின் இரு டோஸ்களையும் பெற்று ஃபைசர் பூஸ்டர் டோஸை பெற்றுள்ள இலங்கையர்களுக்கு அவர்கள் வெளிநாட்டுக்கு பயணிக்க உதவும் வகையில் தடுப்பூசியின் மற்றொரு டோஸை நாங்கள் வழங்குவோம். பல்வேறு நாடுகளிலும் ஏற்றுக்கொள்ளப்படும் தடுப்பூசிகள் மற்றும் அங்கு பயணிக்க தேவையான தடுப்பூசிகள் குறித்து வெளிவிவகார அமைச்சு சுகாதார அமைச்சுக்கு அறிவிக்கும். ஒருவர் வெளிநாடு செல்ல 4வது டோஸ் தேவைப்பட்டால் பயணத்துக்கு தேவையான ஆதாரமும் தேவை என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது கையிருப்பில் உள்ள கொரோனா தடுப்பூசிகளின் இருப்பு எதிர்வரும் ஜூலை மாதத்துடன் காலாவதியாகும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு பொது இடங்களில் நுழையும் போது முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்ப்பதற்கு இந்த செயலியை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. மக்களுக்கு தேவையான தடுப்பூசிகள் தற்போது நாட்டில் உள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசில குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று காலப்பகுதியில் ஏற்படும் சிக்கல்களை குறைப்பதற்கு பூஸ்டர் தடுப்பூசி பெறுவதற்கு அனைத்து மக்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் கோவிட் நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியான தகவல்களில் எந்தவித உண்மையும் இல்லை என சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் கேமந்தகேர தெரிவித்துள்ளார். மீண்டும் அமைச்சு பதவிக்கு வருவதற்கான நம்பிக்கை இல்லை என கிராமிய விதிகள் மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா தெரிவித்துள்ளார். அரசு தலைவரை சந்தித்ததன் பின்னர் தற்போதைய நிலவரங்கள் குறித்து அறிக்கை வெளியிட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு காரணங்களால் தாம் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு தான் அமைச்சிலிருந்து தனது உடைமைகளை கூட நீக்கியதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிராமிய வீதிகளை அமைப்பதற்கான இவ்வருட வரவு செலவு திட்டத்திலிருந்து அரசு அமைச்சினால் பெறப்பட்ட 10 பில்லியன் ரூபாயை வழங்குவதற்கு அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் ரஞ்சித் திசநாயக்க மறுத்தமை தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா அதிருப்தி அடைந்துள்ளதாக அரசிய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. 100,000 கிராமிய வீதிகளை நிர்மாணிப்பதில் இருந்து நிமல் லான்சாவை நீக்கியமை அவரது விரக்திக்கு மற்றொரு காரணம் என அறிய முடிகின்றது. மின்னுற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருள் உரிய முறையில் கிடைக்கவில்லை எனில் இன்றைய தினமும் மின் விநியோகத்தை துண்டிக்க நேரிடும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. சனிக்கிழமையான இன்று மின்சாரத்தின் தேவை குறைவாக இருக்கும் என்ற போதிலும் தற்போதைய சூழ்நிலையில் இன்றிரவு தடையில்லா மின்சாரத்தை வழங்க சிக்கல் ஏற்படலாம் எனும் மின்சார சபை தெரிவித்துள்ளது. சபுகஸ்கந்த அனல்மின் நிலையம் நேற்று பிற்பகல் எரிபொருள் ஒன்றின் செயலிழந்ததாகவும் சபுகஸ்கந்த மின்னுற்பத்தி நிலையத்திற்கான எரிபொருள் இன்று காலை கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொலன்னாவ கலநிதிச மின் நிலைய வளாகத்தினுள் 2 மின் உற்பத்தி நிலையங்களும் மத்துக்கம்ப மற்றும் துள்கிரிய ஆகிய 2 மின் உற்பத்தி நிலையங்களும் மின்சார உற்பத்திக்கு செய்வதற்கு தேவையான எரிபொருளொன்றை சேரலந்த நிலையில் காணப்படுகின்றன. சந்தையில் பால்மாவுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதோடு சில இடங்களில் அதிக விலைக்கு பால்மா விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. டொலர் தட்டுப்பாடு காரணமாக சந்தையில் பால்மாவுக்கான தட்டுப்பாடு தொடர்ச்சியாக நிலவி வருகின்றது. இதன் காரணமாக நுகேகொட மிரிகானாவில் உள்ள உள்ளூர் பால்மா விற்பனை நிலையத்துக்கு எதிரே மக்கள் நீண்ட வரிசையில் நின்று பால்மா கொள்வனவு செய்துள்ளதாகவும் சிலர் கிடைக்கப்பெறாமையினால் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கடந்த நாட்களில் பால்மா வழங்குவதற்கான நடைமுறை பின்பற்றப்பட்ட போதிலும் விற்பனை நிலையத்தில் பால்மா கொள்வனவு செய்வதற்கு டோக்கன் வழங்கப்படவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உள்ளூர் பால்மா கடைகளில் நீண்ட வரிசையில் மக்கள் நிற்பதை தவிர்க்கும் வகையில் காவல்துறையினரால் டோக்கன் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் பல பாகங்களிலும் இன்று மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்திணைக்களம் வெளியிட்ட இன்றைய வானிலை அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யலாம். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலி வெளியில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் பலத்த காற்றும் வீசக்கூடும். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். ஒமிக்ரோனின் புதிய துணை தீர்வு ஆபத்தானது என்று ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. COVID-19 வைரஸ் தொற்றின் ஓர் தீர்வான ஒமிக்ரோன் தீர்வின் துணை தீர்வாக PH2 எனும் தீர்வு அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த தீர்வானது ஒப்பீட்டளவில் வேகமாக பரவக்கூடியதல்ல என்றாலும் இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அதிகமானது என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஜப்பானிய ஆய்வாளர்களினால் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகளின் மூலம் PH2 தீர்வானது டெல்டா தீர்வினை போன்று ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடியது என தெரிய வந்துள்ளது. கோவிட் தடுப்பூசிகளின் மூலம் கிடைக்கப்பெறும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஊடறுத்து தாக்கக்கூடிய இயலுமை ஒமிக்ரோன் தீர்விற்கு காணப்படுகின்றது. ஒமிக்ரோன் தீர்விற்கு எதிராக பயன்படுத்தப்படும் மருந்துகளையும் ஊடறுத்தும் தாக்கும் திறன் இந்த புதிய தீர்விடம் காணப்படுகின்றது என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒமிக்ரோனின் BA1 உபதிரிவினை விடவும் BA2 தீர்வு ஆபத்தானது என ஆய்வுகள் மூலம் தெளிவாக கண்டறியப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ள இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கை மக்களுக்கான கோவிட் தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல். ராஜாங்க அமைச்சருக்கு ஏற்பட்ட மாற்றம். நாடு முழுவதும் மின்சார விநியோகம் என்று தடைப்படும். நாட்டு மக்களுக்கு மீண்டும் பேரடியாக மாறியுள்ள விடயம். நாட்டின் பல பாகங்களிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம். ஒமிக்ரோனின் புதிய துணை தீர்வு ஆபத்தானது ஆய்வில் வெளியான தகவல்.